அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நிலோ சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மஞ்சள் பூசணி இது போட்டு சாம்பார் பண்ணிடலாம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பை வேக வச்செடுத்துடலாம். வேக வைக்கும் போது இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், ஒரு நாலு பல் பூண்டு இதை போட்டுடலாம். சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம சாதாரணமாக அடிக்கடி பண்ணக்கூடியது இது. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ மூடி வேக வச்சிடலாம். இப்போ பூசணிக்காவை கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சின்ன பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக எடுக்கல. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வேகும். பெருசாக போடணும்னு நினச்சா பெருசாக போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்போ புளியை ஹாட் வாட்டரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஹாட் வாட்டரில் போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டால் கூட நல்லா நிறையா அந்த புளி தன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ சீரகம் போட்டுடலாம். இப்போ வெந்தயம் போட்டுடலாம். நல்லா பொருந்துச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பூசணிக்காய் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இப்படி வதக்கிட்டு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். எப்போதுமே உப்பு குறைச்சி போட்டுக்கோங்க. தேவைப்படும் போட்டாக்கா அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாக போட்டுட்டா குறைக்க முடியாது. மிளகாத்தூள், நம்ம பருப்புலையும் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இதுக்கும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், காய் வேகும்போது பெருங்காயத்தூள் போட்டால் அது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம பருப்புலையும் போட்டிருக்கோம், எதுவும் போட்டுக்கலாம். எப்போதுமே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் தான் அரைச்சி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறவங்க வந்து அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டாக்க நம்ம எப்படி இருந்தாலும் அந்த இதுலலாம் உப்பு போடுவோம் இல்லையா, மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போடுற ஐட்டம்லலாம். அதனால் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு உப்பு போட்டு நல்லா அதை பொடியில் கலந்து வச்சுருங்க, வண்டே வராது. அது மாதிரி கோதுமை மாவில் கூட நம்ம ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணலைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதில் கலந்து வச்சுட்டாக்க வண்டு வராமல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வேகட்டும். வேக வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். கலரே எவ்வளோ அழகாக இருக்குங்களா, கட்டாயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, புளி ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ் கான்செப்ட் 5S அதை பற்றி பார்க்கலாம். எஸ் ஃபஸ்ட் எஸ் ஷார்ட் பண்ணுறது, ஷார்ட் அவுட் பண்ணி வைக்கிறது. தேவையில்லாதது, தேவை இருக்கிறது, அந்த மாதிரி தேவையில்லாதது எடுத்து போட்டு தேவை உள்ளதை வச்சுக்கிறது அந்த மாதிரி. இப்போது செகண்ட் எஸ் என்னங்கிறத பார்க்கலாம். செகண்ட் எஸ் வந்து செட் இன் ஆர்டர். இது வந்து ஃபேக்ட்ரிஸில் இது வேறு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம வந்து நம்ம கிச்சன்லேயே அது நம்ம வீட்டுக்கே அது ரொம்ப பொருந்தும். அது எல்லாத்தையுமே நம்ம ஆர்டராக வச்சுட்டோம்னாக்க
நம்மளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையானது. அதே மாதிரி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அது அதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு இதில் வச்சுக்கணும். அப்புறம் அந்த பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் தனியாக வச்சுக்கணும். அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செட் பண்ணி வச்சுட்டாக்க நம்மளுக்கு குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் செகண்ட் இயர்ஸ் வந்து செட் இன் ஆர்டர். இந்த 5S கான்செப்ட்ங்கிறது அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. பருப்பு வெந்துடுச்சு, இப்போ வந்து அந்த காய் குளிச்சிட்ருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ அந்த காய் எடுத்து இந்த பருப்போடு ஊற்றிட்டேன், இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து உரப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம், குறவாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்ல டேஸ்டான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.